இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி என்றைக்குமே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இடப்பட்ட இதில் வந்து நான் வந்து காசிக்கு போனேன். இந்த காசிக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும், சாரோட கையில் வந்து கயிறு வந்திருக்கு, ஆஹா காசி கயிறு போயிட்டு வந்துட்டாராட்டிருக்கு, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பைரவர், அதாவது இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, திடீர்னு கிளம்ப வேண்டிய ஒரு பெரிய இது வந்தது. அங்கே போக பார்த்தா கால பைரவாஷ்டமி, போன வருஷம் அதே நேரத்தில் அங்கே இருந்திருக்கேன். கால பைரவாஷ்டமி அங்கே வந்து பைரவர் கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நம்ம போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர், அந்த முதலமைச்சரும் அங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து பார்த்துட்டேன்னா, மகாதேவரை அதாவது அங்கே பைரவரை அவ்வளோ பிரமாதமாக கொண்டாடினாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போக வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடச்சிது. நிறைய பெரிய நபர்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் எனக்கு கிடச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், அங்கே போன உடனே அந்த முதல் நாள் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் நம்ம தங்கியிருக்கோம். காலையில் போய் என்னமோ தெரில, சரி நேற்று ரொம்ப பிரமாதமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுவாமியை பார்த்தாச்சு, இதனால நான் சுவாமி கோபுரத்தை பார்த்துட்டு வந்து அங்கே போய் ஒரு நம்மளுடைய அன்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சில பொருட்கள் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். நம்ம இருக்கிறது ரொம்ப தூரம், இங்கேருந்து எப்படி போகலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா, இந்த இடத்துக்கு வந்து நமக்கு கார் வசதி, அங்கேருந்து உள்ளே வர்றது அந்த கேட்டுக்குள்ளே பூந்து உள்ளே வர்றது கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். சரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நபர் வரார், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு திருப்பி வரோம். திருப்பி அங்கேருந்து கிளம்பி நாங்கள் தங்கின இடத்துக்கு வந்திருக்கோம். இடத்துக்கு வந்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தை அவர் என்ன சொன்னார்னா, வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் கேப் வச்சுருக்காரு, அவர் வந்து காசு வாங்க மாட்டேங்கிறார் என்கிட்ட. நான் ஏன் அப்படின்னோன்னா, வேண்டவே வேண்டாங்கிறார், திருப்பியும் வேண்டவே வேண்டாங்கிற, எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, வேறு யாரும் கிடையாது, இறைவன் மட்டும்தான். இறைவன் மேலே தீராத நம்பிக்கை வச்சா போதும், நிச்சயமாக நமக்கு எல்லா விஷயத்தையும் அவர் காப்பார், ரட்சிப்பாருங்கிறது தான் உண்மை உண்மை உண்மை. இதை அனுபவபூர்வமாக அனுபவபூர்வமாக முந்தானே தான் இதை நான் வந்து பார்த்தேன். இதை வந்து நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் கூட இந்த காசி யாத்திரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள் இறைவனால் மட்டும்தான் நடத்த முடியும். சரி, இறைவன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கும், அதுதான் உண்மையும் கூட.